இந்த வீடியோவில் நாங்கள் இயர் மந்தெல்லாம் கொடுத்தோம்னா அந்த இயர் மந்துக்குரிய எங்களுக்கு இந்த இயர் மந்தில் வந்து எத்தனை சண்டேஸ் இருக்குது. இப்போ ஒரு மந்தை கொடுத்தோம்னா அந்த இயரையும் கொடுத்தோம்னா அந்த இயர் இப்போ 2023 11ஆம் மாதம் கொடுத்தோம்னா அந்த 11ஆம் மாதத்தில் இத்தனை சண்டேஸ் இருக்குன்றதை வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து இம்போர்ட் கேலண்டர் என்றதை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து டேட் அண்ட் டைமை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து கரண்ட் இயர் ஈக்குவல் டு டேட் அண்ட் டைம் டாட் டேட் டாட் டுடே என்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே இயர்ன்றதை கால் பண்ணினோம்னா இந்த இயர் வந்து கரண்ட் இயர் என்றதில் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து கரண்ட் மந்த் ஈக்குவல் டு டேட் டைம் டாட் டேட் டாட் டுடே டாட் மந்த்ன்றதை கால் பண்ணி இப்போ இந்த மந்த்ன்றதை வந்து 11ஆம் மந்தை வந்து நாங்கள் அதை ஓட்டோவாக எடுத்துக்கொள்ளோம். தொடர்ந்து கல் ஈக்குவல் டு கலண்டர் டாட் மந்த் கலண்டர் பிரேக்கெட்டுக்கு கரண்ட் இயர் கரண்ட் மந்தை வந்து கொடுக்க எங்களுக்கு கால்குலேட் பண்ண அந்த யூஸ் பண்ணி கரண்ட் இயரையும் கரண்ட் மந்தையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி சண்டே கவுண்ட் ஈக்குவல் டு சம் பிரேக்கெட்டுக்கு 1 for வீக் இன் கல் இஃப் வீக் பிரேக்கெட்டுக்கு வந்து கலண்டர் டாட் சண்டே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் எங்களுக்கு நம்பர் ஆஃப் சண்டேஸ் எவ்வளோன்றதை வந்து இப்படி நாங்கள் இதில் நாங்கள் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணி இப்படி இப்போ இயரையும் மந்தையும் கொடுக்க அதில் வந்து எத்தனை சண்டேஸ் இருக்குன்றதை வந்து இதை யூஸ் பண்ணி நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நவம்பர் மந்தில் வந்து 2023ஆம் மாதம் 4 சண்டேஸ் இருக்குது. இப்படி வந்து ஒரு இயரையும் மந்தையும் கூட கேட்க அந்த மந்தில் வந்து எத்தனை சண்டேஸ் இருக்குன்றதை வந்து இப்படி வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.